உபவேதி நமூர்த்வ புண்ட்ரவந்தம் த்ரிஜகத் புண்ய ஃபலம் த்ரிதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாகமீடே ஜிகஜாசேகரிணம் பசிம் யதீனாம் அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ. நேற்று பொதுவாக 4வது அத்தியாயத்தினுடைய சாரம் என்ன, அதுல முதல் பாதத்தினுடைய சாரம், முதல் அதிகரணத்தினுடைய தாத்பரியம் இது சேவிச்சோம். இப்போ வேதாந்த தீப ஸ்ரீசூக்தியில என்ன இருக்கு, முதல் பாதத்தினுடைய முதல் அதிகரணத்தினுடைய சுவாரஸ்யம் என்ன இருக்கு அப்படிங்கிறத இப்ப சேவிக்கலாம். ஆவர்த்தி அசகிருது உபதேசாத் பிரம்மவிதாப்னோதி பரம் தமேவம் வித்வான் அமிர்தைஹ பவதி இத்தியாதி வேதாந்த விஹிதம் வேதனம் கிம் சகிருத்கிருதமேவ சாஸ்திரார்த்தஹ உத அசகிருதாவிருத்தம் இது சம்சயஹ. பிரம்மவிதாப்னோதி பரம் அப்படின் இருக்கு. இந்த பிரம்ம ஏற்கனவே விஜ்ஞாபிச்சிருக்கேன். இதுல உபநிஷத் பாஷ்யகாரர் 4 அர்த்தங்கள் இங்க சொல்ற. பிரம்மம் பிரம்மஸ்வரூபம், பிரம்ம வித் அப்படின்றதுனால உபாசக ஸ்வரூபம், பிரம்ம வித் அப்படின்னு சொன்னதுனாலேயே உபாசனமும் சொல்லப்பட்டது. ஆக உபாசியம், உபாசகன், உபாசனம் இது மூணும் சொல்லப்பட்டது. இந்த உபாசனம் பண்ணினாக்க அவன் எதை அடைவான், ஆப்னோதி அடைகிறான். எதை? பரம் ஆப்னோதி, உத்கிருஷ்டமான பரம புருஷார்த்தமா இருக்கக்கூடிய மோக்ஷத்தை அடைவான் அப்படின்னு அர்த்தம். அதனால பிரம்மவிதாப்னோதி பரம் அப்படின்றதுனால ஒரு உபாசனம், உபாயம். அந்த உபாயத்தினால அடையப்படும் வஸ்து மோக்ஷம் பரம புருஷார்த்தம்னு அர்த்தம். அதே மாதிரி அடையிறவன், அடையப்படும் எம்பெருமான் எல்லாமே இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கடுத்தது தமேவம் வித்வான் அமிர்த இக பவதி அப்படின்னு இருக்கு. தம் அந்த பரமாத்மாவை ஏவம் வித்வான் இவ்வாறாக உபாசித்தவன் இக அமிர்தா பவதி, அங்க எப்படி முக்தனாக இருப்பானோ அந்த மாதிரி இங்கேயும் அமிர்தனா இருக்கான், இங்கேயும் முக்தனா முக்தன் மாதிரி இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அங்க எப்படி இருப்பானோ அத மாதிரி இருப்பான் அப்படின்னு அர்த்தம். அமிர்த இக பவதி அப்படின்னு இந்த வாக்கியத்தை வந்து அத்வைதிகள்லாம் ஜீவன் முக்தின்னு சொல்லிடுறா. ஜீவன் முக்தி, ஜீவன் வந்து இங்கேயே முக்தி அடைஞ்சுட்டான், மோட்சத்தை அடைஞ்சுட்டான் அப்படின்னுட்டு அத்வைதிகள் சொல்றாரு. அது கிடையாதுன்னு சொல்ல போறோம், நம்ம சொல்றோம், அது நிறைய இடத்துல நிரூபிச்சிட்டோம். அதனால இந்த அமிர்த இக பவதி, ஏற்கனவே நேற்று ஒரு விஷயம் சொன்னோம், உபாசனம் இருக்கே அந்த உபாசனமே மோக்ஷம் மாதிரி, மோக்ஷத்துல நாம எப்படி ஆனந்தத்தை அனுபவிப்போமோ அந்த மாதிரி இங்க உபாசனம் பண்ண தேவை பிரம்மத்தை அனுபவிப்போம்னு அர்த்தம். இதுதான் அமிர்த இக பவதி. இங்கேயே நாம வந்து அமிர்தத்தை அடைந்தவனை போல், அமிர்தம்னா என்ன அர்த்தம், மரணமே அழிவே இல்லாததுன்னு அர்த்தம். மரணம் இல்லாதது, அழிவில்லாதது, அழிவில்லாதது எதுன்னாக்க பரமானந்தம், மோக்ஷானந்தம், அதுதான் அழிவற்றது, அதையே இங்கு அடையிறான்னு அர்த்தம். அதனால பிரம்மவிதாப்னோதி பரம் தமேவம் வித்வான் அமிர்தைஹ பவதி இத்தியாதி, இத மாதிரி வேதாந்த விஹிதம் வேதனம் இந்த மாதிரி வாக்கியங்கள், இந்த வித்வான் அப்படின்ற சப்தத்தினால உபாசனம் சொல்லப்பட்டது, உபாசகனும் சொல்லப்பட்டான். அது மாதிரி பிரம்ம வித்து அப்படின்றதுனால பரமாத்ம சுரூபம், உபாசக சுரூபம், உபாசனம் இது மூணுமே சொல்லப்பட்டிருக்குது. அதனால இந்த வேதனம், இந்த உபாசனமானது கிம் சகிருத் கிருதமேவ சாஸ்திரார்த்த, ஒரு முறை பண்ணினதுனாலேயே சாஸ்திரார்த்தம், சாஸ்திரத்துல எது விதிக்கப்பட்டிருக்குதோ மோட்சத்துக்கோசரம் உபாசனம் பண்ணு அப்படின்னு விதிக்கப்பட்டிருக்கு. அது அந்த ஒரு முறை பண்ணினதுனாலயே சரியா படித்தா உத அசகிருதாவிருத்தம், பலமுறை ஆவர்த்தி பண்ணப்படுறது, ஆவர்த்தி பண்ணப்படுறது, அதுவும் அசகிருத ஆவர்த்தம் ஆவர்த்தி பண்ணப்படுறது. ஒரு
வாட்டியோ ரெண்டு வாட்டியோ மூணு வாட்டியோ பண்ணாலே பண்ணாம ஆயிடும். அப்படி இல்ல, அசகிருத் பலமுறை ஆவர்த்தம் ஆவர்த்தி பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இது சம்சயாக, இது சந்தேகத்தினுடைய சுரூபம். ஒரு பக்ஷி சகத்கிருதமேவ இது பூர்வபக்ஷ, அதாவது சகத்கிருதமேவ ஒரு முறை பண்ணினாலே போறோம், அதனாலேயே வந்து சாஸ்திரார்த்தம் சித்தம் ஆயிடுறது, ஆகவே உனக்கு மோட்சம் கிடைச்சிடுறது. இதுக்கு எதுக்கு உதரம் பலமுறை ஆவர்த்தி பண்றதுன்றது எதுக்கு? நாங்க சொல்லல, சாஸ்திரம் என்ன சொல்லித்து, ச யோகவை எத்தது பரமம் பிரம்ம வேத பிரம்மைவ பவதி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. யவனொருவன் தத் பரமம் அந்த உயர்ந்த பிரம்மத்தை வேத அறிந்து கொள்கிறானோ, வேதன்னா அறிந்து கொள்ளுதல்னு அர்த்தம், தெரிந்து கொள்ளுதல் அறிந்து கொள்ளுதல் அப்படின்னு தெளிவா தெரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம், அவ்வளவுதானே. அது அப்படி தெரிஞ்சின்றாலே போறோம், பிரம்மைய பவதி பிரம்மமாவே மாறிடுறாமே. அதனால அத்வைதி சொல்றா பாருங்க, வாக்கியார்த்த ஞானம், ஒரு வாக்கியம் இருக்கு உபனிஷத் வாக்கியம் மகா வாக்கியம், அந்த வாக்கியத்துக்கு அர்த்தத்தை தெரிஞ்சுட்டான்னா போறும். தத்துவமசி அயமாத்மா பிரம்ம விஜானம் பிரம்ம அகம் பிரம்மாஸ்மி, இந்த மாதிரி நாலு மகா வாக்கியங்களை சொல்ற, அந்த நாலு மகா வாக்கியங்களை அறிந்து கொண்டு விட்டா இவன் பிரம்மமாவே மாறிடுறான்னு ஸ்பஷ்டமா உபநிடதம் சொல்றதே, பிரம்மவேத பிரம்மைவ பவதி அப்படின்னு சொல்றது. அதனால இத்தியாதவு வேதனசியைவ முக்கியபாயத்துவ பிரதிபாதனா, வேதனம் அறிந்து கொள்ளுதல், பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும், அதுதான் முக்திக்கு உபாயம் அப்படின்னு சொல்றது. இங்க உபாசனம்னு எங்க சொல்றக்கு, உபாசனமே சொல்லலையே. அதனால பிரதிபாதனா சகத் கிருதேபி வேதனே சாஸ்திரார்த்த நிர்வர்த்தே, ஒருமுறை தெரிந்து கொண்டு விட்டால் போரும். இந்த பிரம்மத்தை பத்தி ஒருமுறை தெரிஞ்சு விட்டாக்கா அதனாலேயே சாஸ்திரார்த்தமானது முடிஞ்சு போயிடுறது. எதை நாம தெரிஞ்சுக்கணுமோ எதை நம்ம அனுஷ்டிக்கணுமோ அது ஒருமுறை பிரம்மம், இந்த பிரம்மான்றது எப்படிப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுட்டாலே போருமே. அதனாலயே நமக்கு வந்து இந்த சாஸ்திரம் சொன்ன அனுஷ்டானமானது முடிஞ்சு போடுறது, அதுவே போருமே. அதை விட்டுட்டு எதுக்கோசரம் இது மாதிரி அசகிருதாவர்த்தம் பலமுறை ஆவர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொல்ல வேண்டாமே அப்படின்னு சொல்ற. சகத்கிருதேபி வேதனே சாஸ்திரார்த்த நிர்வர்த்தே, சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட அர்த்தம் அதனுடைய சாஸ்திரத்தினுடைய அர்த்தமானது நிர்வர்த்தேகே, அது பூர்த்தி ஆகிடுறது. அதனால சசிய அசகிருதாவர்த்தோ பிரமாணாபாவா, அதை அசகிருத ஆவர்த்தி பண்ணணும், எப்பொழுதும் அதை பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றதுல எங்கேயும் பிரமாணம் இல்லை. இல்லாத பிரமாணத்தை எதுக்கு இத மாதிரி நீங்க வந்து சொல்றீங்கோ, பிரமாணமே இல்லாத விஷயத்துல இத பண்ணுன்னு சொல்றது தவறாச்சு, அதனால இது வேண்டியதில்லை. அதனால இந்த உபாயத்தை ஒரு முறை அனுஷ்டிச்சாலே போறோம், அனுஷ்டிக்கிறதுன்றதே கிடையாது தெரிஞ்சுக்கிறது. மொத்தம் போய் குரு கிட்ட கேட்டுக்கலாம், குரு உபதேசம் பண்ற, அதை கேட்டுன உடனே அவனுக்கு ஆயிடுறது, அதே போர்மை அப்படின்னுட்டு பூர்வபக்ஷம். ராத்தாந்தஸ்து ராத்தாந்தம் சித்தாந்தம், ராத்தன்னாலே முடிவு நிர்ணயம் அப்படின்னு அர்த்தம், நிர்ணயம் பண்ணப்பட்ட முடிவு. என்னது எஸ்தத் வேத எஸ்ஸ வேத சஹ மயா ஏததுக்த, இது வந்து ரைக்குர விற்த்தாந்தத்தை இந்த வாக்கியம் ஏற்கனவே சொல்றோம். ஜானஸ்ருதின்னு ராஜா அந்த ஜானஸ்ருதி கிட்ட வந்து அபிசாரப்படாத கிட்ட போகாதேன்னு சொல்லிட்டு ஒரு பறவை, உடனே இன்னொரு பறவை என்ன ஜானஸ்ருதி பெரிய வேணா அப்படின்னு, ஐயோ ரைக்குவர் தெரியவரா அப்படின்னா ரைக்குவர் யாரு தெரியுமா, எஸ் தத் வேத எவன் இந்த பிரம்மத்து லோகத்துல இருக்கிற ஞானம் எல்லாம் இருக்கு பாருங்க, அந்த ஞானத்துல எஸ் தத் வேத எஸ் வேத, அதாவது
அவர் அறிந்து கொண்டதில் நாம் அறிந்து கொள்வதெல்லாம், அவர் தெரிஞ்சின்றிருக்கிற விஷயத்துல நாம தெரிஞ்சின்றதெல்லாம் ஏகதேசம்தான். நாம இத்தனோடு தெரிஞ்சின்றிருக்கோம். அவரோ மகார்ணவம், சமுத்திரம் மாதிரி அவருக்கு ஞானம், அதுல நமக்கு இத்தினோடுதான் இருக்கு. எசக தத்வேத, எவன் ஒருவன் தெரிஞ்சின்றிருக்கானோ, எது சதவேத, எதை அவர் தெரிஞ்சின்றிருக்கிறோ, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பார்த்தோம்னாக்கா அவர் மலை, நாமெல்லாம் மடு. அதனால சகமையா ஏத புத்தக அப்படிப்பட்ட வைக்கூரிய நாள் சொல்லப்பட்டது அப்படின்னு அங்க இருக்கு. இது உபக்கிரமிய அப்படி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இவ பாருங்க வேத அப்படின்னு அங்க இருக்கு. இது ஆரம்பிச்சது வேதன்னு ஆரம்பிச்சது. அத வந்து பறவைகள் சொல்றது. அதன் பிறகு ஜானஸ்ருதி அந்த ஐக்குவர்ட்ட பிரார்த்திக்கிறான், அணு மே ஏதாம் பகவஹ தேவதாம் ஷாதி, மே எனக்கு ஏதாம் தேவதாம் பகவஹ அனுஷாதி, எனக்கு நீ வந்து உபதேசிக்கணும் எந்த தேவதைய நீர், யாம் தேவதாம் உபாசே, நீர் எந்த தேவதைய உபாசிக்கிறீரோ அந்த தேவதையினுடைய தத்துவத்தை எனக்கு உபதேசிக்க வேண்டும். பரதேவதா ஞானமானது எனக்கு உபதேசிக்கணும். நீர் எந்த பரதேவதையை உபாசிக்கிறீரோ அதை எனக்கு நீர் உபதேசிக்கணும். ஏன்னா தான் பிரம்மவித்து இல்லை அப்படின்னு தானே அந்த பறவைகள் பேசிட்டு. இப்ப என்னாச்சு, வேதன்னு அங்க ஆரம்பிச்சது, இங்க உபாசன்னு உபாசி தாத்து இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா ரெண்டு தாதுவும் ஒரே அர்த்தத்தை சொல்றது, ஒரே அர்த்தத்தை சொல்றது. இத வந்து லகு சித்தாந்தத்துல உலகம் சாதிச்சிருக்கார் எம்பெருமானார் ஜிக்யாசாதிகரணத்திலேயே. அதனால யாம் தேவதாம் உபாசே அப்படின்னு இது ஏகஸ்மின் வாக்கியே, ஒரே வாக்கியத்துல வீதி உபாசியோகோ வியதிகரேன பிரயோக தரிசனாத், விதி தாத்து உபாசி தாத்து இந்த ரெண்டு தீமே மாத்தி மாத்தி சொல்றது. ஒரே அர்த்தத்துல ரெண்டு தாத்துக்களையும் இங்க சொல்றது அது ஒரே அர்த்தத்துல தான். இல்லாத போனான்னு வச்சுக்கோங்களேன், இப்ப இதுக்கு ஒரு அர்த்தம் அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லணும், வேதன்றதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லணும், உபாசி இப்படி சொன்னாக்க அது அன்வயிக்காது. அவர் ரைக்குருடைய ஞானத்தை சொல்லச்ச அந்த வேத சப்தத்தினால சொன்ன அர்த்தம் வேற, ஜானஸ்ருதியானவன் இவரை பிரார்த்திக்க சொன்ன உபாசி தாத்துக்கு அர்த்தம் வேறேன்னு ஆயிடும். இங்க உண்மையில என்ன, அவர் உபாசிக்கிறது தான் பரதேவதை, அந்த ஞானம் இவனுக்கு வேணும், அத உபாசிக்கணும் இவன் அப்படின்னு தான் இந்த புறாக்கள் சொல்றது. அதனால இவன் இங்க வாக்கியம் அனுமையே அணு மே ஏதாம் பகவோ தேவதாம் ஷாதி, யாம் தேவதாம் உபாசே, எந்த தேவதைய தேவரையை உபாசிக்கிறேரோ அந்த தேவதைய வந்து அடியனுக்கு உபதேசித்தருளணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறான் ஜானஸ்ருதி. இது ஏகஸ்மின் வாக்கியே வித்யுபாசியோ வியதிகரேன பிரயோக தரிசனாத், மாத்தி மாத்தி பிரயோகம் இருக்கு, விதி உபாச இது நிறைய இடத்துல அது மாதிரி இருக்கு. அதனால பின்னாடி வரப்போகுது அகம் வா தொம் வா அகம் அஸ்மி பகவோ தேவதே அப்புறம் அடுத்த அதிகரணத்துலாம் சொல்ல போற. இந்த மாதிரி இடங்கள்ல ஒரே அர்த்தத்துல பல தாதுக்களை பிரயோகம் பண்ற, பல வினை சொற்கள், பல வினை சொற்களை வந்து பிரயோகம் பண்றதுனால உபனிஷத்து ஒரே அர்த்தம்தான். அப்போ உபாசனம், தியானம், வேதனம், பக்தி, வித்யா இது அத்தனையுமே ஞானத்தினுடைய பலவிதமான நிலைகள் அப்படின்னு சொல்றது. பலவிதமான நிலைகளை சொல்றது, பலவிதமான நிலைகளை சொல்றதுனால இது முக்கியமானது. அதனால இது உபாசனம் தான் இங்க சொல்லப்படுறது. வெறும் ஞானம், எனக்கு எத்தனையோ உபதேசம் இருந்தது, அந்த உபதேசம் நான் கேட்டுட்டு இருக்கேன், அது அத்தனையும் வெறும் என்னது ஏற்று சுரக்காய். ஆனால் அதை அடியன் வந்து செயல்முறையில கொண்டு வரணும், பிராக்டிக்கல்ல உபாசிக்கணும்,
பகவானையே தியானம் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணச்சே நம்ம கத்தியத்துலாம் வரும் பாருங்க, பரஜான பரபக்தி பரஜான பரமபக்தி அப்படின்னு சொல்றமே, அந்த பரஜ பரபக்தி பர பரமபக்தி பரஜானம்லாம் நிறைய இருக்கு. இதுக்கெல்லாம் இதுல ஸ்ரீமதேச திரைசாரத்துல அர்த்தம் சாதிச்சிருக்காரு, கத்திய பாஷத்திலையும் சாதிச்சிருக்காரு சுவாமி தேசிகன். அதனால ஒவ்வொன்றத்துக்கும் ஒரே பக்திக்கு பல அர்த்தங்கள் நமக்கும் தெரியும். நவவித பக்தி சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ அப்படின்லாம் சொல்றோம். இதுல இந்த சிரவண பக்தியோ கீர்த்தன பக்தியோ எல்லாம் எல்லாம் பக்தி தான், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்கு. ஆகையினால் இதெல்லாம் ஒரு நிலைகள் தான், அவஸ்தா விசேஷங்கள். மொத்தத்துல எல்லாம் ஒன்னா சேர்ந்து எப்பொழுதும் சிந்தனை பண்ணிட்டு இருக்கும் பாருங்க, அதுதான் உபா அந்த உபாசனத்தை தான் நமக்கு இந்த சாஸ்திரமானது விதிச்சு இத மாதிரி பண்ணுன்னு சொல்றது. அப்ப உபாசனம்னா எப்போதும் சொல்றோம், அசகிருதாவர்த்தம் தான் வரும், சகத்கிருதம் அப்படின்னு வரவே வராது. அதனால பிரயோக தரிசனம் என்ன, அதனாலதான் சமானார்த்தேஷு நீ என்ன சொன்ன, பிரம்ம விதாப்னோதி பரம் பிரம்ம வித் அப்படின்னு இருக்குது, அதை அறிந்து கொள்ளுதல் அப்படின்னு சொன்ன. அதே அர்த்தத்துல தான் நாங்க இங்க சொன்ன எஸ்தத் வேத விதி தாசு, அது வேத அப்படின்னு. ஸ்ரோதவியாக்க கேட்கப்பட வேண்டும், அதுக்கு முதல் படி பகவான சாட்சாத்கரிக்கணும்னா முதல் படி என்னன்னா ஸ்ரோதவியாக சிரவணம் பண்ணணும். என்ன சிரவணம், அன்னைக்கே சொன்னோம் குருவனுடைய திருவடி வாரத்துல உட்கார்ந்துட்டு உபதேசம் வாங்கிக்கிறது, இது அத சிந்தனை பண்ணி மனசுல நல நிறுத்திக்கிறது, பிரதிஷ்ட பண்ணிக்கிறது. இது மந்தவியா மனநம் சிரவணம் மனநம் அது அப்படின்னு இருக்கு. நிதித்யாசிதவியா தியானம், அதுல நிதித்யா தியாதவியான்னு சொல்லிட்டு போயிடலாம், தியேயான்னு சொல்லிட்டு போயிருக்கலாம், காரணம் தியேயா அப்படின்னு இருக்கு, அந்த மாதிரி சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் நிதித்யாசிதவியான்னு சன் பிரத்யம் சொல்லுவாயிட்ட, இந்த சன் பிரத்யம் எதை சொல்லணும்னா ஆசைய சொல்லணும். இதுக்கு முன்னாடி ஒண்ணு வந்தது விவிதிஷந்தி, விவிதிஷந்தி அப்படின்னாக்க விதந்தி வேதயதி வேத இதுவே போருமே, விவிதிஷந்தின்னு ஏன் சொல்லணும்னாக்கா இச்ச ஆசையா இவன் தெரிந்து கொள்கிறான், அதனால ஆசையாக உபாசிக்கிறான் அர்த்தம் அது. அந்த மாதிரி நிதித்யாசித வியகான்னாக்கா தியானம் பண்றான், ஆசையாக தியானம் பண்றது, பிடிச்சு பண்றது. அத அன்னைக்கே சொன்னோம், என் குழந்தை என் கிருஹிணி என் பொள்ளை என் பேரன் எங்க அப்பா எங்க அம்மா இந்த மாதிரி நம்ம சிந்தனை பண்ற முடியோ, இதுலயே இவ்வளவு ஆசை இருக்கே எந்த. இப்போ சமானார்த்தேஷு ஒரே விதமான அர்த்தம், பிரம்ம விதாத்மோதி பரம் ஆத்மாவாரே திரஷ்டவியா ஸ்ரோதவியா மந்தவியா நிதித்யாஜிதவியா இத்தியாதிகோ தியான வித்யோகோ. இந்த தியாத்யா தாத்து என்ன, விதி தாத்து என்ன, இது ரெண்டுத்துக்குமே வியதிகர தரிசனாச்சு, ரெண்டுத்தையும் மாத்தி மாத்தி ஒரே அர்த்தத்துல இந்த ரெண்டு தாத்துவையும் பிரயோகம் பண்றது. வியதிகர தரிசனாச்சு தியான உபாசனாதி சப்த வாக்கியம், தியான சப்தத்துக்கு என்ன அர்த்தம், உபாசனத்துக்கு என்ன அர்த்தமோ, இது அசகிருதாவர்த்தம் தான். இது அது சகிருது இல்லை, ஒரு முறை இல்லை, பல முறை ஆவர்த்தி பண்ண வேண்டியது, திரும்ப திரும்ப பண்ணணும். அது என்னது, ஸ்மிருதி சந்தான ரூபம். இந்த தியான சப்தத்துக்கோ உபாசன சப்தத்துக்கோ ஆதி சப்தத்தினால வேதனம் வித்யா அந்த மாதிரி பக்தி இந்த மாதிரி யோகம் இதெல்லாம் எல்லாத்துக்குமே ஸ்மிருதி சந்தான ரூபம், ஸ்மிருதி இந்த சிந்தனை இருக்கு பாருங்க அதனுடைய தொடர்ச்சி தான் சந்தானம்னு சொல்றோம், சந்ததி ஸ்மிருதி சந்தான ரூபம். வேதனமேவ சாஸ்திரார்த்த
அந்த வேதனம் தான் சாஸ்திரார்த்தம். அதை பண்ணினாதான் சாஸ்திரமானது சரியாகும். அந்த சாஸ்திரம் விதிச்ச தோல்வி இதை பண்ணு உபாசி அப்படின்னு சொல்லிட்டு இத மாதிரி இது பண்ணினாதான் முழுக்க முழுக்க ஜீவனம் முழுக்க சிந்தனை பண்ணினாதான் இது சாஸ்திரார்த்தம்ன்றது சித்திக்கும், இல்லைன்னா சித்திக்காது. அதனால சாஸ்திரார்த்தா இது நிச்சயத்தே சூத்திரார்த்தத்து ஆவர்த்திஹி அசகிருது உபதேசம் சூத்திரம் அதை இங்க சாதிக்கிறார். ஆவர்த்திஹி அசகிருது, இந்த வேதனம் இருக்கே இதனுடைய ஆவர்த்தியானது பலமுறை பண்றது, ஆவர்த்தி பண்றதுன்றது பலமுறை, ரெண்டும் ஒரே அர்த்தம் மாதிரி இருக்கும். ஆனா பலமுறை அதை பண்ணணும், ரெண்டு முறை மூணு முறை பண்ணா போறமாண்ணா அப்படின்னு கிடையாது, பலமுறை பண்ணணும் அது. அதனால பிரம்ம பிராப்தி சாதனம் வேதனம் அசகிருதாவர்த்தமேவ சாஸ்திரார்த்த. பிரம்ம பிராப்தி சாதனம், பிரம்மத்தை அடைவதற்கு சாதனமாக இருக்கக்கூடிய வேதனம், இந்த வேதன சப்த வாச்சியமானது அசகிருதாவர்த்தமேவ பலமுறை ஆவர்த்தி பண்றதுதான், அதுதான் சாஸ்திரார்த்தம், தான் சாஸ்திரார்த்தம். வேதனம், வேதனம் என்ன அர்த்தம், தியான சப்த வாச்சியம் அர்த்தம். வேதனை வெறும் அவன் அத்வைதி சொன்ன மாதிரி அறிந்து கொள்ளுதல் அப்படின்றது கிடையாது, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது வேற, அதை அனுஷ்டிக்கிறது வேற. அதுதான் சொன்னோம் அத்யன மாத்திரவதான்னு சூத்திரம் வந்தது, சத்ததோ விதானா அப்படின்னு கூறப்பட்டு சொன்னான். அதுக்கு சித்தாந்தம் அத்யன மாத்திரவதா அப்படின்னுட்டு புருஷார்த்தாதிகரணத்துல சாதிச்சார். வெறும் அறிந்து கொள்ளுதல் வேற, அத்யனம் பண்றது வேற, அதை பிரயோகத்துல கொண்டு வருதுன்றது வேற. நான் வேதாத்தியனம் பண்ணிட்டேன், வேதாத்தியனத்துல யாகம்லாம் இருக்கு, அதை பத்தி நான் தெரிஞ்சுட்டேன், தெரிஞ்சுட்டா அது போருமா? அத்தியனம் பண்ண வேண்டி போறாது, அதை அனுஷ்டிச்சாதான் அதுக்கு பலன், அனுஷ்டியுங்கோ அனுஷ்டிச்சாதான் அதுக்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்றது. அது அந்த மாதிரிதான் இங்கேயும், வெறும் பிரம்மத்தை தெரிந்து கொள்ளுதல் அது போராது, பிரம்மத்தை தெரிஞ்சோட அதை உபாசிக்கணும். உபாசிக்கிறதுன்னா எப்பொழுதும் சிந்தனை பண்ணணும், தியானம் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். அதனால வேதனம், வேதனம்னா தியான சப்த வாச்சியர்த்தக. புதக ஏன் உபதேசாத், உபதேசாத் உபதேசம் பண்றது என்ன சொல்லுது, ஓமித்யேவ தியாயத ஆத்மானம், பிரணவத்தை கொண்டு இவ்வாறாக ஆத்மானம் தியாயத, ஆத்மாவை தியானம் பண்ணுங்கோ. அதே மாதிரி நிசாயதம் மிருத்யுமுகாத்து பவனதான், மனசுல பிரமாணம் நினைச்சுட்டே இருந்தா பிரமாணம் நேரம் வந்துருவார் நமக்கு. அதனால நிஜாய பார்த்து சாட்சாத்தரித்து மத்திய முகாத் பிரமிச்சதே, மத்தியுன்னா இங்க சம்சாரம்னு அர்த்தம், சம்சாரத்திலிருந்து விடுபடுவான். ஆத்மானமேவ லோகம் உபாசித்த, ஆத்மானமேவ லோகம் உபாசித்த, லோகம் லோக்கியதீத் லோக பார்க்கப்படுவதுதான் லோகம், அவனே லோகம். நமக்கு வேண்டிய நம்மளால பார்க்கப்பட வேண்டியது எதுன்னா பகவான் தான், அவனையே ஆத்மாவாக அவனையே பார்க்கப்படுபவனாக உபாசியுங்கோ. ஒரே அர்த்தத்துல தியான சப்தம், நிசாயன்னு ஒரு சப்தம், உபாசியத்தன்னு ஒரு சப்தம், ஆத்மாவா அரே திரஷ்டவியா நிதித்யாசித்தவியா அப்படின்னு இருக்கு. இத்தியாதினா உபாசன உபசம்ஹார உபதேசா, உபாசனத்துலதான் உபசம்ஹரிக்கிறது முடியறது, எல்லாமே உபாசனம். உபாசனம் அந்த தியானம் எப்பொழுதும் சிந்தான ரூபம், நேத்தியில் சொன்னோம் அதை, ஒரு தொடர்ந்து இடைவெளியே இல்லாம இருக்கு பாருங்க அதுதான். அதனால அத சொல்றது அது உபாசன உபசம்மார உபதேசாத் உபாசனம் ச. உபாசனம்னு என்ன அர்த்தம், அவிச்சின்ன ஸ்மிருதி சந்தான ரூபமேதி, ரூபமேதி பொறுமையோக்தம், ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்லியாச்சு. அவிச்சின்ன விச்சேதம்னாக்க இடைவெளின்னு அர்த்தம், அவிச்சின்னன்னு இடைவெளி இல்லாமல்
உபாசனங்க அவிச்சின்ன ஸ்மிருதி சந்தான ரூபம். இடைவெளியே இல்லாம இருக்கக்கூடிய தொடர்ச்சி அது பிரம்ம ஞானம், பிரம்ம தியானம், பிரம்ம உபாசனம், பிரம்ம வேதம். இப்படி எல்லா பதங்களாலையும் சொல்லக்கூடியது. அதனால இது பூரண யோகம். அதனால உபாசனம்னா அதை ஆவர்த்தி பண்ணணும், அசகிருத ஆவர்த்தி பண்ணணும், அந்த மாதிரிதான் உபதேசம் பண்ணப்பட்டிருக்கு இங்க அப்படின்னு அர்த்தம். இது ஸ்ருதியை கொண்டு சொல்லியாச்சு உபதேசாத் அப்படின்னு. அடுத்த சூத்திரத்தினால லிங்காச்ச ஸ்மிருதின்னு சொல்றது. ஸ்மிருதி என்ன சொல்றது அப்படின்னாக்க லிங்கம் ஸ்மிருதி. லிங்கம்னா ஊகிக்கிறதுன்னு அர்த்தம். என்னத்தை ஊகிக்கிறது? வேறத்துல என்ன இருக்கோ அதெல்லாம் சாட்சா ரிஷிகள்லாம் சாட்சா சமுத்திரம். நமக்கு எது தேவையோ அதை தொகுத்து ஸ்மிருதியாக ஸ்மரிச்சு ஸ்மரிச்சு வேதத்தை ஸ்மரிச்சு ஸ்மரிச்சு நமக்கு தேவையானதை உண்டி சொல்றா ரிஷிகள். அதனால லிங்கம் அப்படின்னா ஸ்மிருதி. ஸ்மரியதேச அயமர்த்தக ஸ்மரிக்கப்படுகின்றது இந்த அர்த்தம். ஏற்கனவே சொன்னமே அது என்ன சொல்றீங்க? பிரமாணம் சொல்ற மாந்தியாயந்த உபாசதே. என்ன தியானம் பண்ணி உபாசிக்கிறா? தியானம் பண்றவாளான இவாள் என்ன உபாசிக்கிறா? அதனால என்ன அர்த்தம்? ரெண்டும் ஒரே அர்த்தம் ஆயிடுச்சு. என்ன தியானம் எப்பொழுதும் மனுஷந்தம் பண்ற அப்படிப்பட்ட உபாசகாலி வாழ். இந்த உபாசன்றதே உசந்த படம் சிந்தனை பண்ணு சொல்ல சிந்தனை படிச்சுதான் நினைச்சுப்பாருன்னு அர்த்தம். இல்ல வேற லோக விஷயங்கள்லாம் சிந்தனை சொல்றோம். ஆனால் பெருமாள் விஷயத்திலையோ ஆதாரியாளர் விஷயத்திலையோ தாயார் தகவல் விஷயத்திலையோ மாத்திரம்தான் பக்தி உபாசனம் தியானம் இதெல்லாம் சொல்றது. அதனால மாம் தியாயந்த உபாசத்தை அப்படி பண்ணினாக்கா நான் என்ன சொல்ல பண்ணுவேன் தெரியுமா? தேஷாமகம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகராத். தேஷாமகம் சமுத்தர்த்தா. நான் அவளை வந்து தூக்கி விடுறேன் சமுத்த உத்தர்த்தா சமுத்தர்த்தா. ரொம்ப ஆசையா மேல நான் தூக்கி விடுறேன் அவளை பிரீத்தியா. எங்க இருந்து? மிருத்யு சம்சார சாகரா. மிருத்யுவாகிற சம்சாரம் அது சாகரமா இருக்குது சமுத்திரம். அதுல முழுகிற ஆய்வா அந்த முழுகினவாள தூக்கி விடுறேன் மேல மேல தூக்கி விடுறேன். அதனால ஏது அக்ஷரம் இது வந்து இதுல எட்டாம் அத்தியாயமா நூறு இருக்கு பகவத்கீதையில. இது வந்து சொல்லச்சு இது கைவல்யத்தை சொல்லச்சு வரது. இது ஏத்து அக்ஷரம் அனிர்தேஷ்யம் அவ்வக்தம் பரியுபாசதே அப்படின்னுட்டு கீதையில பிரமாணம் சொல்ற. ஏது அக்ஷரம் அழிவற்றது அனிர்தேஷ்யம் இப்படி இதுன்னு சொல்ல முடியாது ஆத்மஸ்வரூபத்தை. அத பயோ அப்படின்னு அர்த்தத்துல பெருமாள் பிரயோகம் பண்றாரு. இது இந்த பதம் இந்த ஸ்மிருதி பகவத்கீதை வச்சா இந்த மூணு வச்சனம் அதனாலையும் தெரியறது. இந்த தியானம்ங்கிறது என்னதுன்னாக்க எப்பொழுதும் சிந்தனை பண்றது பெருமானையே செஞ்சிருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் விஷ்ணுபுராண ஸ்லோகம் தத்ரூப பிரத்யே ஜெய்கா சந்ததி சான்ய நிஸ்பிருகா. தத்ரூப பிரத்யே அந்த பரமாத்மாவை உபாசிக்கும் பொழுது ஏகா சந்ததி ஒரே சந்ததி ஒரே தொடர்பு ஒரே தொடர்ச்சி. என்ன தொடர்ச்சி? பக்தி யோகமாகிற தொடர்ச்சி. தியானம் எப்போதும் வீஜனம் பண்ணிட்டு இருக்கிறது. அதுதான் அந்நிய ஸ்பிருகா. இன்னொன்னுத்துல ஸ்பிருகையே கிடையாது, ஆசை கிடையாது. பகவான் கிட்டயே சிந்தனை இருக்கணும். இன்னொன்னுத்துல ஆசை வந்ததுன்னா இடைவெளி வந்துடும், அவிச்சின்னமா இருக்காது, விச்சேதம் வந்துடும். விச்சேதம் இருக்க வராம இருக்கணும்னா அந்நிய நிஸ்பிருக ஸ்பிருகன்னா ஆசை. நிஸ்பிருகனாக்க ஆசை இல்லாம இருக்குது. வேற இதுலயும் ஆசை இல்லாம பகவானிடத்துல மாத்திரம் ஆசையோடு இருந்துட்டு அவனையே உபாசிக்கிறது. அத பண்ணினாக்க தத்யானம் பிரதமே ஷட்பிஹி அங்கை நிஷ்பாத்யதே ததா. தத்யானம்
அந்த பிரத்யம் சொன்னமே அதுதான் தியானம் உபாசனம். அதுல முதல் ஆறு நியமம் பிராணாயாமம் தியானம் அதெல்லாம் சொல்றது. அந்த ஆறுனால சதாத்தே அதான் புரியாது. அதனால சாமான்யம் இல்ல இந்த உபாசனம் தியானம்ன்றது, ஆசைப்பட்டு பண்றதுதான். ஆனா அது எப்படி இருக்கணும், ஏகாகிர சிந்தை முக்கியம், மனசு ஒருமுகப்படுத்தப்பட்டு இருக்கணும். அது வேற எந்த விஷயத்தையும் இல்லாம இருக்கணும். இந்த மாதிரி சந்தானம் வந்தது என்ன, அதுக்கு பேர் தான் தியானம், பக்தி, பிரம்ம வித்யை, அத மாதிரிலாம் பேரு. அப்படி இருந்ததுன்னாக்கா அந்த உபாசனத்தை நீங்க பண்ணுங்கோ அப்படின்னு சொல்றது இது. ஆகையினால இந்த உபாசனங்கிறது என்னன்னாக்கா அசகிருத அவர்த்தமா இருக்கணும், ஒரு நாள்ல முடிவிடக்கூடாது, அப்படியே எப்பொழுதும் சிந்தனை பண்ணிட்டே இருக்கணும். இதுக்கெல்லாம் கீதையில அழகா சொல்லி கொடுத்துருக்க, ஆறாவது அத்தியாயத்திலேயே எப்பொழுதும் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா இப்ப கார்த்தா அந்த பண்ண வேண்டாமா அந்த சமயத்து? ஆமா, அப்பவும் பகவத் சிந்தனையோடு நதியில முள் இல்லாம இருக்கணும், அது இல்லாம இருக்கணும், அதையும் பாத்துக்கணும். அதனால தன்னைத்தானே கஷ்டப்படாது, அதுவும் சாஸ்திர விருத்தம். அதனால அதுக்கேத்த மாதிரி நம்ம நடந்துக்கணும். இந்த எல்லா நித்தியப்படி அனுஷ்டானங்களுக்கும் குறை வரக்கூடாது. ஆகாரம் இல்லாம இருக்க முடியாது, சாப்பிடாம இருக்க முடியாது. நம்ம உஷஸ்தி உபாக்கியானத்துல பார்த்திருக்கோம் சர்வாநானத்திரிகரணத்துல. அதனால அந்த சாப்பிடாம இருக்க முடியுமா அந்த சமயத்துல? அப்போ நம்ம என்ன பகவான் நினைச்சுன்னு சாப்பிடுங்க. இத மாதிரிதான் ஒவ்வொண்ணுமே எல்லாமே எந்த காரியத்தை பண்ணாலும் இத மாதிரி பண்ணுங்க, பகவத் சிந்தனை பண்ணுங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சாருக்கள் சேவி காட்டா, அவனுடைய தெய்வங்களை விக்கிரத்தை சேவி காட்டா இவாளுக்கு இவனால இருக்க முடியாது. இவாள சேவி காட்டா இருக்க முடியாது, அவனுடைய பேச்சு கேட்க முடியாட்டா இவாள இருக்க முடியாது. பசூனம் வணக்கமையே அஹம் கம்போயாசம் குந்தோபாயமுனாதரே அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னார். நான் வந்து பசுபதியினுடைய ஐஸ்வர்யத்தையோ ஐஸ்வர்யத்தையோ அதாவது பிரம்மாவுடைய வேண்டாம், அத மாதிரி பசுபதி அவருடைய ஐஸ்வர்யமே வேண்டாம். வேற என்ன ஆசைப்படுறேன், அகம் கரம்போ பூயாசம் குந்தோமா மட்டும்